திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய்கண்டிகை கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள தோல் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்தசாரதி. பார்த்தசாரதி, இந்த தீ விபத்து தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதா, இதற்கான முதற்கட்ட காரணம் கண்டறியப்பட்டிருக்கிறதா, விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பாலவேல், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தேர்வாய் கண்டிகை சிப்காட் தொழிற்பேட்டையில் இன்று அதிகாலை 2 மணி அளவில் எஸ்எல் ரப்பர்ஸ் என்ற தனியார் தொழிற்சாலையில், இந்த ரப்பர்ல இருந்து கேஸ், சூப்பர் கேஸ் தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ரப்பர் டயர்கள் முற்றிலுமாக எரிந்து தொடர்ந்து தற்போது எரிந்து கொண்டு வருகிறது. இதனை கும்மிடிப்பூண்டி சிப்காட் மற்றும் தேர்வாய்கண்டிகை சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்க முயன்று வருகின்றன. தொடர்ந்து கொழுந்து விட்டு எரிந்து வரும் இந்த தீயினால் புகைமண்டலமாக பகுதி முழுவதும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாலவேல், திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் கண்டிகை பகுதியில் தோல் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் கரும் புகை சூழ்ந்து புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இத்தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பார்த்தசாரதி. சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் முறை பற்றி உச்சநீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ விளக்கம் அளித்துள்ளது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு மதிப்பெண்ணை முடிவு செய்ய அந்த வகுப்புகளில் நடந்த தேர்வுகள் மட்டுமின்றி 10 மற்றும் 11 வகுப்பு தேர்வுகளும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. 12 வகுப்பில் நடந்த அழகு தேர்வு, பருவத் தேர்வு உள்ளிட்டவற்றில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் 40 விழுக்காடு மதிப்பெண் கணக்கிடப்படும். 11 வகுப்பு இறுதித் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களில் இருந்து 30 விழுக்காடு அளவிற்கு மதிப்பெண் எடுத்துக் கொள்ளப்படும். 10 வகுப்பு தேர்வில் பெற்ற மதிப்பெண்களில் இருந்தும் 30 விழுக்காடு அளவிற்கு மதிப்பெண் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். இதில் 5 பாடங்களில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த 3 பாடங்களின் அடிப்படையிலேயே மதிப்பெண் கணக்கிடப்படும் என சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வை ரத்து செய்ய கோரிய மனு மீதான விசாரணையின் போது நீதிபதிகள் ஏ.எம். கன்வில்கர், தினேஷ் மகேஸ்வரி முன்பு சிபிஎஸ்இ இந்த மதிப்பெண் முறையை தாக்கல் செய்துள்ளது. இதற்காக 2 மூத்த ஆசிரியர்கள் மற்றும் நிபுணர் ஒருவை கொண்ட தேர்வு முடிவுக்குழு அமைக்கப்படும் என்றும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். மதிப்பெண் போதிய அளவில் இல்லை என கருதும் மாணவர்கள் தனியாக தேர்வு எழுதலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் மதிப்பெண் பற்றிய விவரங்கள் அடுத்த மாதம் 31 தேதிக்குள் வெளியிடப்படும் என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு 9,000 குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் கடந்த சில வாரங்களாக கொரோனா தொற்று எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது. அந்த வகையில் புதிதாக 9,118 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதன் மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் மொத்த எண்ணிக்கை 23,97,864 அதிகரித்திருக்கிறது. 24 மணி நேரத்தில் தொற்று பாதிப்பால் 210 பேர் உயிரிழந்ததால் இறப்பு எண்ணிக்கை 30,548 அதிகரித்திருக்கிறது. ஒரே நாளில் 22,720 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 22,67,000 நெருங்கியுள்ளது. மேலும் தொற்று பாதிப்பால் சிகிச்சையில் இருப்போர் எண்ணிக்கை 1,523 குறைந்துள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரை கோவையில் புதிதாக 1,227 பேர் நோய் தொற்றுக்கு ஆளாகினர். ஈரோட்டில் 1,041 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சேலத்தில் 598 பேருக்கும் சென்னையில் 559 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கிறது. திருப்பூரில் 542 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டனர். நெல்லை, தென்காசி உட்பட 8 மாவட்டங்களில் தினசரி தொற்று எண்ணிக்கை 100 கீழ்பதிவாகியிருக்கிறது. நீலகிரியில் பெய்த கனமழை காரணமாக பில்லூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கேரளாவில் கடந்த 3 தேதி தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கேரள எல்லையான கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சிறுவாணி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் 4 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் மேட்டுப்பாளையம் அருகேயுள்ள பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் 11 அதிகரித்துள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி 4 மதகுகளில் இருந்தும் வினாடிக்கு 12,000 கனஅடி வீதம் நீர் திறக்கப்படுகிறது. பில்லூர் அணையின் நீர் திறக்கப்பட்டதால் பவானி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கரையோர பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவை, சிறுவாணி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 உயர்ந்தது. சித்திரை சாவடி அணைப்பகுதியில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது.
பூண்டி மலையில் இருந்து நீலிவாய்க்கால் வழியாக கோவை ஆலந்துறை அடுத்த செம்மேடு பகுதியில் அமைந்துள்ள உக்குளத்திற்கு அதிக அளவில் தண்ணீர் வந்துள்ளது. குளம் விரைவாக நிரம்பிய நிலையில் குளத்தின் ஒரு பகுதியில் இருந்த கரையில் உடைப்பு ஏற்பட்டதால் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த வெங்காயம் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனிடையே தொடர் மழையால் கோவை குற்றாலம் அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது. கோதையாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் திற்பரப்பு அருவியில் தடுப்பு வேலிகளை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் சிறுவர்களுக்கான நீச்சல் குளம், கல்மண்டபம் ஆகியவற்றை மூழ்கடித்தபடி தண்ணீர் ஓடுகிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கோவை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என, ஏனைய மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும். கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் அவிலாஞ்சியில் 21, மேல்பவானியில் 12, பந்தலூரில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் 10, வால்பாறையில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெள்ளிக்கிழமை வரை மன்னார் வளைகுடா, வடக்கு ஆந்திரா, ஒடிசா, வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு